ஆத்ம ஞானிகளான குருமார்கள் மகரிஷிகள் பாகம் மூன்று. ஒரு குருவை அறிய துவங்கும் போது குருவின் பரவல் எவ்வளவு பெரியதென்று நம்மால் எழுதவோ சொல்லவோ இயலாது. நம் உள்ளில் குருவின் ஸ்தானம் பெரிதாகி பெரிதாகி வருவது விவரிக்க முடியாத ஒன்று. நாம் எவ்வளவு சிறியவர்கள், எவ்வளவு தூரத்தில், எவ்வளவு சாதாரணம். நாம் ஒன்றுமல்ல என்னும் எண்ணம் ஒவ்வொரு நிமிடமும் கூடிக்கூடி வரும். ஒன்றுமே தெரியவில்லையே என்று நாமே பரிதவிப்போம். இத்தனை நாள் வாழ்ந்த வாழ்க்கை வீண் என்பது புரியும். ஒன்றும் கேட்கவோ சொல்லவோ முடியாமல், ஆசைகளோ மோகங்களோ இல்லாமல், குற்றப்படுத்தல்களோ பரிபவமோ இல்லாமல், குரு என்ன கொடுத்தாலும் நன்றியுடன் பெற்றுக்கொள்ளுதல் மட்டுமே. குரு கண்டிப்பது நம் தவறுகளை சுட்டிக்காட்ட என்பது புரியும். இவ்வளவும் கிடைக்க என்ன யோகியதை நமக்குள்ளது என்ற கேள்வி பல நேரங்களில் உள்ளத்தில் ஏற்படும். குருவிடம் உள்ள மதிப்பு, மரியாதை, கடமை, கட்டுப்பாடு, நன்றி இவையெல்லாம் எவ்வாறு வெளிப்படும் என்று அறிய முடியாது. ஏனென்றால் இந்த இயற்பியல் தளத்தில் வார்த்தைகளோ உணர்வுகளோ ஒன்றும் இல்லை. அமைதி அது மட்டும்தான். அந்த உணர்வை ஒவ்வொருவரும் அனுபவித்துதான் அறிய வேண்டும். முன்காலத்தில் சொல்லும் ஒரு வாக்கியம் நினைவுக்கு வருகிறது. தூரத்தை விட தூரத்தில் இருந்தாலும் அருகாமையின் அருகாமையில் இருப்பது அதிசயம். எட்டி பிடிக்க முடியாத அளவு உயரத்தில் தான் குருமார்கள். ஆனால் அந்த குரு தத்துவம் வாழ்நாள் முழுவதும் எந்த காரியம் செய்யும் போதும் வழிகாட்டியாக எப்போதும் உடனிருக்கும். குரு தத்துவம் மூலம் பிரபஞ்ச தத்துவத்தில் கரைந்து கரைந்து நாம் என்ற உணர்வு இல்லாமல் போகும். உப்பு பொம்மை கடலில் முங்கி கரைந்து இல்லாமல் ஆவது போல. அப்போது நான், என்னுடைய என்ற நினைவுகள் இல்லாமல் போகும். நமது உடல் உள்ளது கூட நினைவுக்கு வராது. ஒன்றும் எதிர்பார்க்காமல் கடமையை செய்து கொண்டிருப்போம். பலன் என்ன என்று கூட சிந்திக்க தோன்றாது. அவ்வாறு ஒரு குரு தத்துவத்தின் வழியில் பயணம் செய்யும் போது நமது மனதில் பிரகாசிக்கும் அறிவை, ஆத்ம சைதன்யத்தை சுட்டிக்காட்டி அதை அடையும் வழியை காண்பித்து நாம் யார் என்று சுயமாக அவரவர் மனதில் அனுபவிக்க செய்து, நானும் நீங்களும் இந்த பிரபஞ்சத்தில் அனைத்து உயிர்களும் ஒரே அறிவுதான் என்று புரிய வைத்து, இந்த பிரபஞ்சம் முழுவதும் நம் உள்ளில்தான் என்பதை உணர வைத்து, நம்முள் இருக்கும் அறியாமை என்னும் இருட்டை நீக்க அறிவெனும் பிரகாசத்தை நிரப்புகிறார் குரு. குரு என்ற இரண்டெழுத்தில் எல்லாம் அடங்கியுள்ளது. அங்கு உருவங்கள் இல்லை, தனி மனிதனோ வேறொன்றும் இல்லை. அந்த இரண்டெழுத்தை நினைக்கும் போதும் சொல்லும் போதும் கேட்கும் போதும் உள்ளில் ஒரு தேங்கல் மட்டும்தான். நம் சிறப்பான குரு பரம்பரையிடம் உள்ள கடமை, நன்றி, அர்ப்பணிப்பு, ஆதரவு, இந்த பிரபஞ்சத்திடம் உள்ள அர்ப்பணிப்பு, எப்படி செய்து தீர்ப்போம் எனும் எண்ணம் மட்டும்தான். குரு என்பவர் தனிநபர் அல்ல, ஒரு தத்துவம் என்று சுயமாக அனுபவித்து அறிய முடியும். நான், எனது, என் குடும்பம், எனது நாடு என்ற அதிர்வரம்புகள் குருமார்களுக்கு கிடையாது. உலகம் முழுவதும் ஒன்றாக மட்டுமே அவர்களுக்கு காண முடியும். அதே நேரத்தில் குருமார்களுக்கு குடும்பம் உண்டு. அவர்களுக்கும் கடமைகள், ஒரு மகனின், கணவரின், தந்தையின், சகோதரனின், தாங்கள் செய்யும் மற்ற வேலைகள் எல்லாம் செய்து முடிக்க வேண்டும். அதாவது குருமார்கள் ஒன்றிலும் அட்டாச்சிடும் அல்ல, அதே நேரத்தில் டிட்டாச்சிடும் அல்ல. ஒரு சேப்பங்கிழங்கின் இலையில் எப்படி தண்ணீர் ஒட்டுவதில்லையோ அதுபோல ஒட்டுதல் இல்லாமல், சுயநலம் இல்லாமல் கடமையை செய்கிறார்கள். அவர்களுக்கும் நம்மை போல ஒரு நாளில் 24 மணி நேரம்தான் உள்ளது. இந்த பூமியில் செயல்களை செய்து வாழும்போது உடல் உபாதைகளும் அனுபவிக்க வேண்டி வரும். குருமார்கள் தங்களின் கடின தவம் மூலம் தேடிய ஞானத்தை, குரு தத்துவத்தை உலகிற்கு அன்பளிப்பாக அளிக்கிறார்கள். என்று நாம் குரு தத்துவத்திலிருந்து மாறுகிறோமோ அன்று குரு மற்றும் பிரபஞ்சத்தின் ஆசிர்வாதம் இல்லாமல் போகும். எனவே ஒவ்வொருவரும் குரு தத்துவத்தை உறுதியாக பிடித்து வாழ்க்கை பயணத்தை தொடர வேண்டும். வால்மீகி மகரிஷி, வியாச முனிவர், ஸ்ரீநாராயண குருதேவன் முதலானவர்கள் நம்மை போல் சாதாரண மனிதர்களாக வாழ்ந்து வருடங்களாக கடின தவம் செய்து ஆன்மீக அறிவு தேடி குருமார்களாக மாறியவர்கள்தான். உருவத்தில் நம்மை போல் ஆனாலும் அவர்களிடம் அதிகமான சிறப்புகள் நம்மால் காண முடியும். அவர்களெல்லாம் மிகவும் அர்ப்பணிப்புடன் சத்தியம் தர்மம் முன்னிறுத்தி வாழ்ந்தவர்கள்.
ஸ்ரீநாராயண குரு கூறிய வாக்கியம் சத்தியம் சனாதனமான பிரம்மமாகிறது. இந்த உலகம் சத்தியத்தில்தான் நிலைநிற்கிறது. சத்தியத்தின் வழியில் வாழ்பவன் உண்மையான யோகியாவான். அவர் என்ன கூறினாலும் அவர் வாக்கு பலிக்கும். அதனால்தான் குருமார்களுக்கு இரண்டு கற்களை தவசக்தி மூலம் ஒட்டி வைக்கவும் அலையடிக்கும் கடலை நிறுத்தவும் முடிந்தது. தங்களது எண்ணங்களில் உருவம் கொடுத்த கதாபாத்திரங்கள் சத்தியமானதற்கு நமது மூன்றாவது பரிமாணத்தில் இராமாயணம் மகாபாரதமும் உருவானது. முன்கூறிய குருமார்கள் அனைவரும் மற்றொரு பரிமாணத்தில் இருப்பதால் சாதாரண மனிதர்களாகிய நம்மால் காண முடிவதில்லை. எனினும் இப்போது வாழ்ந்து வரும் தத்மை குருஜியை காணலாம். சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் எல்லாம் அனைவருக்கும் ஒரே போல் காணவும் அனுபவிக்கவும் முடியும் என்றால் நீங்கள் சூரியனின் முன் ஒரு பிரத்யேக முறையில் ஒரு குறிப்பிட்ட நேரம் அமர்ந்தால் உங்களிடம் உள்ள சிக்கலான நினைவுகள் வைப் அவுட் ஆகி மனம் அமைதியாகும். சந்திரன் முன் அதே போல் அமர்ந்தால் நோய் எதிர்ப்பு சக்தி கிடைக்கும். நட்சத்திரங்களுக்கு உங்களுடைய ஜாதக தசையில் மாற்றம் உண்டாக்க முடியும் என்று ஒரு சாதாரண மனிதன் கூறினால் ஒன்றும் நடக்காது. எனில் SMS தியானம் செய்யும் போது அந்த தியானத்தின் கண்டுபிடிப்பாளரான குரு கூறும்போது அது நடக்கிறது. பார்வையில் உருவத்தில் பேச்சில் எல்லாம் நமக்கு அந்த குருவை சாதாரண மனிதனாக மட்டுமே தோன்றும். எனில் வித்தியாசம் எங்கு என்று பார்த்தால் குருமார்கள் சத்தியம் வதா தர்மம் சரா என்ற பிரபஞ்ச தர்மத்தில் மிகவும் உறுதியாக தியாகத்தில் வாழ்பவர்கள். அவ்வாறு சத்தியத்தை முன்னிறுத்தி வாழ்பவர்கள் என்ன நினைத்தாலும் சொன்னாலும் அதை பிரபஞ்சம் சத்தியமாக நடத்தும். காரணம், அவர்கள் சூட்சும உலகத்தின் பிரபஞ்சத்தின் பிரதிநிதிகள். சுயநலமின்றி தன்னை அர்ப்பணித்து பிரபஞ்சத்தின் ஒரு பேனாவாக செயல்படும் குருமார்களுக்கு பிரபஞ்சம் தரும் ஆசிதான் அது.